மார்வல் ஃபேனாக இருந்து இப்போ இவ்வளோ நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபை. மஸ்ட் வாட்ச். இது ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி வச்சுக்கலாம். ஃபுல்ஃபில் பண்ணதால தானே ப்ரோ ரெண்டாவது ஷோக்கு வந்திருக்கேன். நம்ம சண்டை போடுறப்போ சும்மா சொல்லுவோம்ல, கோல்ல ஒரு மாலையா போடுறோம், அதை நிஜமாலே செய்வோம். ராக்கி டிசம்பர் 23 முதல் உலகமெங்கும். படம் எக்ஸ்பெக்டேஷன் லெவலுக்கு வந்துருச்சு. ஆக்சுவலாக தொண்டா தெரியுதா அந்த லெவல் கத்துக்கும். ஸோ அதனால பயங்கரமாக இருக்கு. யா ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி இல்லை, டோட்டலாக வேறு. படம் செம்மையாக இருக்கு. நீங்கள் ஒரு வெற்றி பாட்டு படம் வந்துருப்பீங்களா? பார்ட் டூ நல்லா இருந்தது. அவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு சீன் வர்றது செம்மையாக இருக்கு, பார்க்கவே நல்லா இருந்தது. அவங்க மூணு பேரும் சேருதான் நான் படமே செம்ம. அதுக்குமே படம் வரலாம். செம்மையா இருக்கு ப்ரோ. எமோஷனல் சென்டிமெண்ட் எல்லாம் ஜானர்ஸையும் கவர் பண்ணி நான் ரொம்ப சூப்பராக போடும். ஒரே ஒரு விஷயம் மட்டும், 7 படம் ஸ்பைடர்மேனும் பார்க்காதவங்க இந்த படம் ப்ளீஸ் பார்த்துடாதீங்க, சுத்தமாக புரியாது. ஸோ அதை அந்த எமோஷன்ஸோட கனெக்ட் ஆனோன்னா அந்த 7 படமும் ரொம்ப முக்கியம். ஸ்டார்டிங் அந்த ஃபர்ஸ்ட் டோபி மெக்வர் 3 படமும், ஆண்ட்ரி கேஃபில் 3 படம், அடுத்தது டாம் ஹாலண்ட் 2 படம், இது எல்லாத்தையும் பார்த்தவங்க மட்டும்தான் இந்த படத்தை பார்க்க வரணும், இல்லாட்டி சுத்தமாக புரியாது அவங்களுக்கு. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. கொஞ்சம் லைட்டாக எமோஷனலாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது மட்டும் கொஞ்சம் கிளியராக தெரியல, ஏன்னா அந்த 3D கிளாஸ் படம் ஃபுல்லாக பிளாக்கியாக தான் இருந்துச்சு. இன்னொரு திரும்ப பார்க்கணும். ஒரு நல்ல பெஸ்ட் ஃபிலிமாக இருக்கும் மார்வல் ஃபேன்ஸ்க்கு. மைனஸ் படத்தில் மைனஸ் சொல்ல முடியாது, தியேட்டர் தான் லைட்டாக மைனஸ். சூப்பராக இருந்துச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாமே இருந்துச்சு. அதை ஸ்பாயிலர் பண்ண விரும்பல நான், பாருங்க உங்களுக்கே தெரியும். ஸ்பைடர்மேனுக்கு பிடிச்சவனுக்கு எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். மார்வல் ஃபேனாக இருந்து இப்போ இவ்வளோ நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபை. மஸ்ட் வாட்ச். இது எது கூடயும் கம்பேர் பண்ண முடியாது. ஆக்சுவலாக டோட்டலாக டிஃப்ரெண்ட் வேறு. ஆ, படம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப எமோஷனலாக எடுத்திருந்தாங்க. இது ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி வச்சுக்கலாம். நல்லாவே இருந்துச்சு. அவ்வளோதான். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அடுத்த படத்துக்கான ஒரு அடித்தளம் மாதிரி இந்த படம். போஸ்ட் கிடச்சின்னு வெயிட் பண்ணி பாருங்கள். அது மஸ்ட் வாட்ச். செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. வேறு லெவல். நான் ஆல்ரெடி ஃபேன் தியரிஸ் எல்லாம் படிச்சிருந்தேன், பட் தியேட்டரில் பார்க்கும்போது அந்த ஃபீலே வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ அல்டிமேட் கண்டிப்பாக பார்த்தோம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு. ஃபுல்ஃபில் பண்ணதுனால தானே ப்ரோ ரெண்டாவது ஷோக்கு வந்திருக்கேன். மார்னிங் ஷோ 9:00 ஷோ முடிச்சுட்டு இப்போ திருப்பி ரெண்டாவது ஷோக்கு வந்திருக்கேன். நான் ஒரு மார்வல் ஃபேன், அதுக்காக நல்லா இருக்குது. பட் நிறைய நைட்டில் எடுத்துறாங்க. ஸோ ஓரளவுக்கு இந்த பிசிறு தட்டுன்னு சொல்கிறாங்களா, அந்த கிராஃபிக்ஸ் கொஞ்சம் பிசிறு தட்டு இடங்கள் நிறையாவே இருக்குது. ஸோ ஃபைனல் ஃபைட் நல்லாவே பிசிறு தட்டுது. ஸோ அது கிராஃபிக்ஸ் வந்து நைட்டில் வைக்காமல் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். நைட் கிராஃபிக்ஸ் மட்டும், அந்த நைட் எஃபெக்ட்ஸில் அந்த சண்டை மட்டும், மற்றபடி படம் சூப்பர் படம். ஓகே. ஆ, நல்லா இருந்துச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். 3 ஸ்பைடர்மேன் வர சீன்லாம் செம்ம டக்கராக இருந்துச்சு. அவெஞ்சர்ஸ்க்கு அடுத்து பயங்கரமான ஒரு பீக் படம்னா இதுதான். மார்வல் ஃபேனாக பார்க்கும்போது எனக்கு அந்த இன்டர் லிங்க்ஸ் தான். முன்னாடி நடந்த படத்தை எப்படி கரெக்டாக ப்ராப்பராக லிங்க் பண்ணுறாங்க அப்படின்றது மார்வல்ட்ட எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஸோ அந்த இது சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க கிராஃபிக்ஸ் வாஸ் அமேசிங். லைக் எல்லாமே அந்த மிரர் டைமென்ஷன் எல்லாம் சூப்பராக காமிச்சிருந்தாங்க. அண்ட் அதர் ஸ்டெப்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆ, நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஆ, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மேட்ச் பண்ணிச்சு. ஆக்ஷன் பயங்கரமாக இருந்துச்சு, கொஞ்சம் ட்ராஜடி மாதிரி இருந்துச்சு. அதுக்கு மேலே சொன்னால் நீங்கள் ஸ்பாயில் ஆகிடும், நீங்களே வந்து பாருங்கள். நல்லா இருந்தது. மைனஸ்ன்னு எதுவும் சொல்ல முடியல ஜி. ஃபுல்லாகவே தியேட்டர்ஸ்லேயே வச்சுருப்பாங்க நம்மள. அதுவும் கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் நீங்கள் பார்த்தா தான் தெரியும், பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பெஸ்ட் ஸ்பைடர்மேன் மூவி ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன். அதிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பைடர்மேன் மூவி தான். ட்ரெய்லர் மாதிரி இல்லை, ட்ரெய்லர் வேறு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இது வேறு, இதுவும் சூப்பராக தான். பார்க்கணும் பார்க்கணும். ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ், ஓஜி ஸ்பைடர்மேன்லாம் பாருங்களா, வேற லெவல் ப்ரோ. கண்டிப்பாக கண்டிப்பாக சார், எல்லா எல்லாவோட எக்ஸ்பெக்டேஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. அப்புறம் சூப்பராக இருக்கு. நார்மலாக விஷுவல்ஸ் வந்து பார்க்குற மாதிரி விஷுவல் சூப்பராக இருந்தது. மொத்தமாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கு. ஒர்த்த கொடுத்த காசுக்கு ஒர்த்து. வேற லெவல் ப்ரோ படம், ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. 3 ஸ்பைடர்மேனும் டோபி மெக்வேர் ஆண்ட்ரூ ஃபிலமும் செம்மையாக இருந்தது. அவெஞ்சர்ஸோட நல்லா இருந்தது ப்ரோ. என் கேமோட நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் அப்புறம் அப்படியே வேற ஒரு டைமென்ஷனுக்கு போயிடும். ஸோ நல்லா தான் இருக்கும். நீங்கள் டிக்கெட்டு வாங்கும்போதே ஒர்த்து தான். படம் வந்தீங்கன்னா டபுள் ஒர்த்து. ஏன்னா கொஞ்சம் நோஸ்டால்ஜியாக வச்சு கொஞ்சம் படத்தை செகண்ட் ஹாஃபில் ஓட்டினாங்க, அது மட்டும் கொஞ்சம் போர் அடிச்சுது. மற்றபடி சூப்பராக இருந்தது. வேற லெவல் ப்ரோ படம், சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேரும் மேலே பார்க்கலாம். போர் அடிக்கல. வேற லெவல் ப்ரோ. மார்வல் ஃபேன் ப்ரோ. ஒரு வேற லெவல் இருந்தது ப்ரோ. சூப்பர் ப்ரோ படம். விஎஃப்எக்ஸ்னா சூப்பர் ப்ரோ. பக்காவாக பண்ணியிருக்காங்க படம். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஆக்டிங், எண்ட் கேம் தூக்கி சாப்பிட்டு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹோம் கமிங் பார்க்கும் போது, அப்புறம் ஃபார் ஃப்ரம் ஹோம், அப்புறம் இப்போ நோவே ஹோம் பார்க்கறது வந்துட்டு நல்ல ஃபீலிங்காக இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு அயன் மேன் இல்லாதது ரொம்ப கஷ்டமாக இருக்கா. அவெஞ்சர்ஸ் அந்த டீம் இல்லாதது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக இருக்கு. நான் எதிர்பார்த்ததோட ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஓகே சூப்பர். அந்த லாஸ்ட் ஃபைட் சீன் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு ப்ரோ. சூப்பர் மூவி ப்ரோ. மஞ்சி த்ரில்லிங் உண்டு. ஃபைட் மாத்திரம் சூப்பர் ப்ரோ. அண்டே தெலுங்கு லாங்குவேஜ் ஃபைட் மாதிரி சேனல் சூப்பராக உண்டது.
மிஸ் ஆகக்கூடாது. சினிமா ஏதோ ஹிட்டு, லாஸ்ட்டில் ஹாப்பி எண்டிங் உண்டுது, செனா பாகுண்டுது ப்ரோ.